முதன்மை செய்தி, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பாய் சோரன் அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பானது தொடங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது நம்பிக்கை வாக்கெடுப்பானது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனும் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக தகவலும் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தற்போது தொடங்கியிருக்கிறது. நீண்ட இழுபறிக்கு பிறகு ஜார்க்கண்ட் முதலமைச்சராக சம்பாய் சோரன் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், ஆர்ஜேடி ஆகிய கட்சிகளை சார்ந்த 46 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. 80 கொண்ட சட்டசபையில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க 41 உறுப்பினர்கள் தேவை. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 81 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒரு இடம் காலியாக இருக்கிறது. எஞ்சியிருக்கக்கூடிய 80 இடங்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஜேஎன்யு கூட்டணிக்கு 41 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணிக்கு மொத்தம் 46 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஜேஏஎம் 28 எம்எல்ஏக்களும், காங்கிரஸ் 16, ஆர்ஜேடி 1, சிபிஐ எம்எல்ஏ 1, அதே நேரம் பாஜக கூட்டணிக்கு 29 எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளது. ஜேஏஎம் கூட்டணி வசம் 46 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் தற்போது 43 எம்எல்ஏக்கள் சம்பாய் சோரன் அரசுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் தவிர முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டு அவரும் பங்கேற்றிருக்கிறார். அமலாக்க இயக்குநரின் கடும் எதிர்ப்பையும் மீறி ராஞ்சி சிறப்பு நீதிமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க அவருக்கு அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சட்டப்பேரவையில் தற்போது நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது தொடங்கியிருக்கிறது. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக சம்பாய் சோரன் பதவியேற்றுக் கொண்டிருந்த நிலையில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது மிகவும் முக்கியத்துவமானதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்துமென்றால் தொடர்ச்சியாக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது, எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறது என்பது குறித்தான பல்வேறு முக்கிய விஷயங்கள் என்பது குறிப்பாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கக்கூடிய நிலையில் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது தற்போது தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நந்தினி.